அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் எல்லா டீமுமே ஆடுறாங்க, இந்த டீம் கூட ஈஸியா ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சு, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது சீசன் ரெண்டாவது செக்ஷன் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தன் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா டாப் டூக்குள்ள போக முடியாது. டாப் டூக்குள்ள போற டீம் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைனல் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் அனலைஸ் என்ன மாதிரி மாற்றம் தான் சிஎஸ்கே பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நாலு ஓவர்ஸ் ஸ்லாட் இருக்குல்ல, நாலு ஸ்லாட்ல இருக்க பிளேயருமே யாரையுமே எடுக்க முடியாது. டுவான் கன்வே, மொய்னேலி, தீக்ஷனா, பிரதீரனா, இவங்க நாலு பேர்த்தையும் எடுக்க முடியாது. எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் இந்த சச்சே அந்த நாலு ஸ்லாட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு மேட்ச் வினிங் பிளேயர் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த நாலு பேருமே நாலு ரோல் நாலு டிஃப்ரெண்ட் ரோல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் பென் ஸ்டோக்ஸ் பிளேயரை வெளியே வைக்க முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் கேப்டனா கூட சிஎஸ்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட பென் ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல மேட்ச்லேயே இல்லாமலாம் வச்சிருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். சரி ஓகே, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா யார் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் பிகினிங் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மாதிரி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டுவன் கன்வே ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, பவர் பிளேயர் இருக்கு, கண்டிப்பாக ஹிட்டிங் ஆடுவார். அப்படிங்கும் போது அந்த ஸ்லாட்ல வந்து டுவன் கன்வேக்கு பதிலாக பென் ஸ்டோக்ஸ் ட்ரை பண்ணலான்னாங்க. பட் ஆனால் அப்புறம் இப்போ வந்து கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னா, பாதிக்கு மேலே ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சு போச்சு, டுவன் கன்வே பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் அடிச்சுட்டு இருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பென் டுவன் கன்வே எடுக்கவே முடியாது. அப்புறம் யார் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆப்ஷன் பத்திரினா மட்டும்தான் எடுக்க முடியும். பத்திரினா அப்படி இல்லைன்னா மொய்னலி. மொய்னலியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான பிளேயரு. அது பத்திரினா பார்த்தீங்கன்னா இப்போ டீம் தேவையான ஒரு பிளேயர்னா பத்திரினா தான். ஏன்னா இவரோட நாலு ஓவர் ப்ராப்ளம் இல்லை, சிஎஸ்கேக்கு ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடுவாரு அப்படின்னு இருக்க ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா பத்திரினா மட்டும்தான். அப்படின்னா யார் எடுக்க முடியும்னா மொய்னலி மட்டும்தான் எடுக்க முடியும். மொய்னலியுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கீ தான் மொய்னலி. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆடுவார். இப்போ வந்து ரகானியமும் டூபே ஃபார்ம்லாம் விளாட்றதில்ல, பட் ஆனால் ஒன் டவுன் பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீட்சனா வேற எடுக்க முடியாது. விக்கெட்டை பார்த்தீங்கன்னா மொய்னலி வச்சு அந்த தூவின் எடுப்பாரு, ரன்னு போவோம் அதே சமயம் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் சிஎஸ்கேவோட முக்கியமான நேரத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் மொய்னலி. அப்படி இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் உள்ளவர்னா இவங்களை யார் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் அவர் வரணும்னா ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ரெண்டே பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று பத்திரினா பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா மொய்னலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொய்னலி பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இது மூணு பேருமே தேவைன்னு நினச்சாங்கன்னா, நம்ம வீடியோவில் முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் பத்திரினா ரெண்டு பேரையும் சப்ஜெக்ட் பிளேயரில் வச்சுட்டு பவுலிங்க்கு தேவைங்கும் போது இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா பத்திரினாவும், இல்லை பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பேரும் வேணும் சேசிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் உள்ள கொண்டு வந்தாலும் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தீக்ஷனாவா சாண்ட்னரா, சாண்ட்னரா தீக்ஷனாவான்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீக்ஷனை பக்கம் தான் போகிறாங்க. நிறையா சமயத்தில் அப்படி தான் போயிருக்காங்க. தீக்ஷனை அவைலபிள் இருந்தாருன்னா கண்டிப்பாக தீக்ஷனா கிட்ட தான் போவாங்க. இதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா டீமே பார்த்தீங்கன்னா பவர் பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா தான் யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிளேக்கே போல் பண்ணுவார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சாண்ட்னரும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் சலச்சவர் கிடையாது, அவருமே ஒரு எக்ஸலண்டான ஸ்பின்னரு. தீக்ஷனா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் தான் பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஒரு மேட்ச்னா பார்த்தீங்கன்னா முட்டியில் ரத்தம் வந்திருக்கும். அந்த டெடிக்கேட்டடான ஒரு பேர் தான் சாண்ட்னர். இவங்களுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் ரெண்டுமே ஈக்குவலான ஸ்பின்னர்ஸ் தான். பட் ஆனால் ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷனா விட சாண்ட்னர் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், தீக்ஷனா விட சாண்ட்னர் நல்லா பேட்டிங்கும் பண்ணுவார். சீசனரை பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயுமே யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு முக்கியமான சேசிங் சமயம்னா பேட்டிங்லேயே யூஸ் பண்ணலாம். தீக்ஷனா பக்கமே தீக்ஷனாவே செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தீக்ஷனா பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் மட்டும் தன்னை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும், பேட்டிங்கில் கூட தேவையில்லை, ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே, இப்போ சொல்லுங்கள் தீக்ஷனாவா சாண்ட்னரா இல்லை பென் ஸ்டோக்ஸ் உள்ள வர மாதிரி தான் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தன்னை செல்ஃப் பண்ண வேண்டிய நேரம், அப்படி இல்லைன்னா டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.